உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஒரு நார்மல் டெலிவரிக்காக ஒரு பொண்ணு அவ எல்லா ஹெல்த் கண்டிஷனும் இருந்துச்சானா சிசேரியன் பண்ணக்கூடிய டாக்டர்ஸ் எவ்வளோ பேர் இங்கே இருக்கானுங்க. ஆனால் இந்த அலோபதி இண்டஸ்ட்ரியால் இந்த அலோபதி மெடிசனால் எவ்வளோ பேருக்கு தீர்வு கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. சுகர் வந்துச்சுன்னா நீ சாப்பிட இருக்கும் மெடிசன் எடு, ப்ரெஷர் வந்துச்சுன்னா நீ சாப்பிட இருக்கும் மெடிசன் எடு. சரி, இதுக்கும் கொல்லிமலைக்கும் என்னடா சம்மந்தம் நீங்கள் கேட்குறீங்க. ஒன்றுமே கிடையாது. இந்த சித்த வைத்தியம் சம்மந்தமான மூலிகை சம்மந்தமான நிறைய விஷயங்கள் இன்னமும் கொல்லிமலையில் இருக்குது. ஆனால் அதை நாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் வச்சுருக்கோம் அப்படிங்கிறதால, நாம் அதை பற்றி தெரியாமல் இருக்கோம் அப்படிங்கிறதால, நம்மளுடைய உறவினர்கள்லேருந்து நம்ம நண்பர்கள்லேருந்து நிறைய பேர் இந்த நோய்க்காக நம்ம இறந்துக்கிட்டே இருக்கோம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இவனுங்க தலைவலிக்குன்னு ஒரு மாத்திரை கண்டுபிடிச்சாங்க. தலைவலி நீக்கிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடோஸ்மென்ட்லாம் கொடுத்தானுங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி தலைவலிக்கு மாத்திரை கண்டுபிடிச்சி ஐடோஸ்மென்ட் கொடுத்த நீங்க எங்க? 500-600 வருஷத்துக்கு முன்னாடி தலையில வரக்கூடிய கேன்சருக்கு மருந்து எழுதி வச்ச சித்தர்கள் எங்க? மைக்ரோலாப்ஸ் நிறுவனம் இங்கிலீஷ் டாக்டர்ஸுக்கு லஞ்சமாக கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வெளிப்படுத்து. எதுக்கு லஞ்சமாக கொடுத்துருக்குறானுங்க? நாங்கள் உற்பத்தி செய்யும் மருந்தை நீங்கள் உங்கள் நோயாளிகளுக்கு பிரிஸ்கிரைப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக 1000 கோடி ரூபாய் லஞ்சம். எல்லாத்தையுமே குறை சொல்ல முடியாது வினோத்தை. நான் இதில் அலோபதியை நான் சப்போர்ட் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு காரணம் பார்த்திங்க அப்படின்னா, அப்போல்லாம் டெலிவரி பண்ணும்போது ஒரு வீட்டில் பார்த்திங்கன்னா 10 பிள்ளை 15 பிள்ளை இருக்கும். குழந்தை பிறக்கும் போதே தாய்மார்கள் இறந்து போகிறது அப்படின்ட்டு அந்த டெலிவரிக்கான அந்த டெத்து ரேஷியோ இப்போ கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ அது அலோபதி மெடிசன்ஸ் தானே காரணம். மெடிக்கல் டூரிஸ்டோட ஹப்பா சென்னை இருக்கக்கூடாது. மெடிக்கல் டூரிஸ்டோட ஹப்பா கொல்லிமலை இருக்கணும். தமிழ்நாட்டை வாழக்கூடியவங்களோட சராசரி அந்த லைஃப் எவ்வளோன்னு பார்த்தா 70-75 நினைக்கிறேன். இஃப் ஐம் ரைட். அதில் ஹையஸ்ட் யார் இருக்கா தெரியுமா? கேரளா இருக்கு. ஏன் கேரளா இருக்கு? போய் கேளுங்க. முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. வாங்க வினோத், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். நான் ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. எல்லாம் ரொம்ப பெரிய கேப் ஆயிடுச்சுல. ஆமா, நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன ஆச்சு பொறுப்பா பேசுவோம் பேசலையா வினோத் எங்க அப்படின்னு. ஆனா அதுவே நல்லது. சரி, கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களே, அதுவே ஒரு நல்ல விஷயம். நமக்கான ரசிகர் பட்டாளம் இருக்காங்க. ரசிகர் பட்டாளம் ரொம்ப ஓவரு பாக்குறவங்க நமக்கு இருங்க. எண்ணுவதெல்லாம் உயர் உள்ளல் பெருசாதான் எண்ணுவோமே. ரசிகர் பட்டாளம் இருக்காங்க. இல்ல என்னன்னா, கொல்லிமலைக்கு ஒரு ஆவணப்படம் எடுக்கிறதுக்காக ஒரு பயணம் போக வேண்டியிருந்தது. சரி சரி. ஸோ அதுக்கப்புறம் அதோடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருந்தது. அப்படிங்கிறதால ஒரு சின்ன கேப் எடுக்கப்பட்டது. விரைவிலேயே அந்த கொல்லிமலை சம்பந்தமாக நாம் எடுத்து அந்த ஆவணப்படம் எபிசோட் வைஸாக ஆதன் தமிழில் வெளியாகும். கண்டிப்பாக. ஸோ அதனால தான் இந்த ஒரு சின்ன கேப். ஆனால் அதுக்கு நடுவுலேயே நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு. கொல்லிமலை போயிட்டு வந்ததுலேருந்து உங்கள் முகமே ஒரு மிகப்பெரிய ஒரு சாந்த சொரூபினியாக இருக்கீங்களே. அப்படி? ஆமாம். அங்கே என்னதான் பார்த்தீங்க? அப்படி இல்லை, நம்ம என்ன பார்த்தோம் என்ன விஷயம் எல்லாமே நம்ம அந்த ஆவணப்படத்தில் எடுத்து வந்திருக்கோம். அதில் என்னென்னா ஒரு பல விஷயங்கள் தெரிஞ்சு. இப்போ நானும் ஏதோ இளங்கோன்னா போய் எல்லாமே ஷூட் பண்ணி எல்லாம் கொண்டு வந்தோம். இதில் என்ன ஒரு விஷயம்னா, நம்ம கொல்லிமலையை எவ்வளோ நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், எவ்வளோ நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் வச்சுருக்கோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு எவிடென்ட்டான விஷயங்கள் அங்கே இருந்தது. எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நினச்சிக்கலங்க. அது ஒரு வகை. அது ஒரு உடனே கொண்டு போய் மருந்து கம்பெனி ஆரம்பிச்சிருவாங்க, தோண்ட ஆரம்பிச்சிருவாங்க, கொல்லிமலையை சமவெளி ஆக்கிடுவாங்க கடைசியில். இல்லை மேடம், அதுக்கு ஒரு சின்ன பேக்ரவுண்ட் சொல்ல பாருங்களேன். ஆங்கில இந்த ஃபார்மா இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, ஆங்கில மருத்துவம் அலோபதி இருக்குது. கிட்டத்தட்ட அவங்களுடைய மருந்து உற்பத்தி இந்த ஃபார்மா இண்டஸ்ட்ரீஸோட டேர்ன் ஓவர் மட்டும் வருஷத்துக்கு 133 லட்சம் கோடி 133 lakh crore. இது கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கான டேர்ன் ஓவர் அவங்களுக்கு. இதெல்லாம் எப்படி டேர்ன் ஓவர் ஆகுது அப்படின்னா, அவ்வளோ நோயாளிகள் இருக்கிறாங்க, அவ்வளோ பேர் அலோபதியை ஃபாலோ பண்ணுறாங்க, அவங்களுக்கு தேவையான மெடிசன் சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஜெயின்ட்டு ஒரு மிகப்பெரிய விஷயமா அலோபதி இண்டஸ்ட்ரி இருக்குது. ஆனால் இந்த அலோபதி இண்டஸ்ட்ரியால் இந்த அலோபதி மெடிசனால் எவ்வளோ பேருக்கு தீர்வு கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சுகர் வந்துச்சுன்னா நீ சாப்பிட இருக்கும் மெடிசன் எடு, ப்ரெஷர் வந்துச்சுன்னா நீ சாப்பிட இருக்கும் மெடிசன் எடு, வெரிகோஸ் வெயின் ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அது வந்துச்சுன்னா நீ சார் வரைக்கும் கியூர் பண்ணவே முடியாது. இவங்க வந்து லைஃப் டைம் டிசீஸ்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கேட்டகரி நாளுக்கு நாள் அதே மாதிரி கேன்சர் வந்துச்சுன்னா 3rd ஸ்டேஜ் போச்சுன்னா காப்பாற்றவே முடியாது, செத்து போயிடு. ஒரு 6 டைம் கொடுத்துருவாங்க, ஒரு 6 மாசம். டைம் கொடுக்கறதுக்கு இல்லை, சரி செய்யறதுக்கான மருத்துவர்கள். ஆனால் அங்கே நம்ம கொல்லிமலையில் போய் பார்த்து அங்கே நம்ம இந்த சித்த வைத்தியம் சம்மந்தமாகவும் சரி மூலிகைகள் சம்மந்தமாகவும் சரி நிறைய பேர்கிட்ட பார்த்தோம், விசாரித்தோம். வெரிகோஸ் வெயின், சுகரு, அதுக்கப்புறம் வந்து கேன்சர் உள்ளிட்ட விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப இயல்பாக ரொம்ப ரொம்ப சாதாரணமாக அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதை வந்து சரி செய்கிறாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப ரொம்ப நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா நமக்கு தெரிஞ்ச இப்போது வடசென்னையில் இருக்கிறோம், வடசென்னையில் எண்ணூர் உள்ளிட்ட பகுதி எல்லாத்துலேயுமே அங்கே வந்து நிறைய பேருக்கு கேன்சர் வந்துட்டு இருக்கு. ஏன்னா வந்து அங்கே இருக்கக்கூடிய கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ். அது மட்டும் இல்லை வினோத், நீங்கள் வேறு கேன்சர் அப்படிங்கிறது முன்னாடி அந்த படத்துல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கேன்சர் அப்படின்னா யாரோ ஒருத்தருக்கு வரும், அதை குணப்படுத்த முடியாத வியாதி அப்படின்னு சொல்லி அது ஒரு சினிமா மூலமாக தான் நம்மளுக்கு கேன்சர் அப்படிங்கிற ஒரு வியாதி இருக்கிறதே எனக்கு அப்படி தான் அறிமுகமாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இப்போ வரைக்குமே கேன்சருக்கான ஒரு மெடிசன் வந்து கண்டுபிடிக்க முடியலை அப்படிங்கிறதான் வருத்தப்பட வேண்டிய விஷயம். இன்னொரு சமீபத்தில் கூட ஒரு செய்தி வாசிப்பாளர் பெண் ஒருத்தர் வந்து இறந்து போனாங்க, பிளட் கேன்சர் வந்துச்சு அப்படின்றதுனால. ஸோ கேன்சர் அப்படிங்கிறது வீட்டுக்கு வீடு சுகருக்கு பிபி மாதிரி அதுவும் வந்துட்டு இயல்பாகவே வர ஆரம்பிச்சிச்சு. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இயல்பிலே எடுத்துக்கிறது. நெக்ஸ்ட்டு மெடிசின்ஸோட சைடு எஃபெக்ட்ஸ், நீங்கள் சொன்ன அதே அலோபதி மெடிசின்ஸ் எல்லாமே சைடு எஃபெக்ட்ஸ். நீங்கள் தலைவலிக்கு மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா கிட்னியை பாதிக்கும். எது ஒன்று எடுங்க, ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாத ஒரு மெடிசனே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். தொடர்ச்சியாக, அதாவது அவங்களுடைய சைடு எஃபெக்ட் அப்படிங்கிறத தாண்டி எவ்வளோக்கு எவ்வளோ இப்போ 133 லட்சம் கோடி அப்படிங்கிறது சாதாரண நம்பர் இல்லை, அவ்வளோ வியாபாரம் நடக்குது. அந்த வியாபாரத்துக்குள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா அவங்க மருந்துக்காக செலவு பண்ணக்கூடிய தொகை என்னமோ 10% தான், மீதி 90% வந்து அவங்க மார்க்கெட்டிங்கு செலவு பண்ணுறாங்க. வெறும் மார்க்கெட்டிங்கு, தங்களுடைய இந்த மருந்தை வந்து விளம்பரப்படுத்தணும் அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு நோக்கத்துக்காக வந்து செயல்படுத்துகிறாங்க. சரி, இதுக்கும் கொல்லிமலைக்கும் என்னடா சம்மந்தம் நீங்கள் கேட்குறீங்க, ஒன்றுமே கிடையாது. இந்த சித்த வைத்தியம் சம்பந்தமான மூலிகைகள் சம்பந்தமான நிறைய விஷயங்கள் இன்னமும் கொல்லிமலையில் இருக்கு. ஆனா அதை வந்து நாம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணாம வச்சிருக்கோம் அப்படிங்கிறதால, நாம அதை பத்தி தெரியாம இருக்கோம் அப்படிங்கிறதால நம்மளுடைய உறவினர்கள் இருந்து நம்ம நண்பர்கள் இருந்து நிறைய பேர் இந்த நோய்க்காக நம்ம இறந்துகிட்டே இருக்கோம். அது இன்னொரு விஷயம் பார்க்கணும் வேணாத்தம்மா, அலோபதி மெடிசனை வந்துட்டு நம்ம சாதாரணமாக வந்துட்டு எடை போட முடியாது. பார்த்தீங்க அப்படின்னா சடனாக ஒரு ஹார்ட் அட்டாக் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நேரத்தில் நம்ம சித்த வைத்தியத்தை நாடி போக முடியாது, இல்லை அலோபதி தான் போக முடியும், சர்ஜரி பண்ணணும் அப்படின்ற ஒரு சில விஷயங்களுக்கு நான் வந்து நம்ம சித்த வைத்தியத்தை அவாய்ட் பண்ணிட்டு அலோபதியை தானே நாடி போக வேண்டியிருக்கு. இல்லை மேடம், இதுதான் வந்து அவங்களோட டைவர்ஷன் டாக்டிக்ஸு இது இருக்கு இல்லையா. என்னன்னா எமர்ஜென்சிக்கான மெடிசன் இருக்குது. இப்போ திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுது அப்படின்னா நம்ம வந்து அலோபதிக்கு போகிறோம். அவங்க தான் வந்து ஸ்டிச்சஸ் போடுறாங்க, அதுக்கான குளுக்கோஸ் ஏற்றுறாங்க, உள்ளிட்ட விஷயங்களை பார்க்குறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. பட் ஆனால் இந்த மாதிரி எமர்ஜென்சி பர்பஸுக்காக நம்ம ஹாஸ்பிட்டல் போகிறது வெறும் ஒரு 10% இருக்கும். மீதி 90% எப்படின்னா எனக்கு வலி இருக்குது, எனக்கு சரியானா போதும், எனக்கு இனிமேல் வராமல் இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஏக்கத்தில் தான் நம்ம எல்லாருமே ஹாஸ்பிட்டல் போகிறோம். ஆனால் அந்த ஏக்கத்தை நம்மளுடைய அந்த சொல்யூஷனை வந்து அலோபதி டாக்டர்ஸ் கொடுக்குறாங்களா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. எங்கே கொடுக்குறாங்க? ஒரு நார்மல் டெலிவரிக்காக ஒரு பொண்ணு அவ எல்லா ஹெல்த் கண்டிஷனும் இருந்துச்சானா சிசேரியன் பண்ணக்கூடிய டாக்டர்ஸ் எவ்வளவு பேர் இங்க இருக்கானுங்க? சிசேரியன் பண்ணக்கூடிய டாக்டர்ஸ் எவ்வளவு பேர் இங்க இருக்கானுங்க? அதாவது வேற ஒரு இதுக்காக இப்போ வந்து லெஃப்ட் கண்ணுக்காக போய் ரைட் கண்ணுல வந்து ஆப்ரேஷன், வயிற்றுக்குள்ள வந்து சிசர் வச்சு தச்சமா இருக்கு. பட் ஆனா இந்த விஷயத்த எல்லாமே நம்ம அப்படியே கடந்து போயிடுறோம். ஆனா எங்கேயோ குடிசையில உட்காந்துக்கிட்டு ஏதோ ஒரு பண்ணக்கூடிய ஒரு பாரம்பரிய வைத்தியர் இருப்பாரு, ஒரு மூலிகை வைத்தியர் இருப்பாரு, அவரை வந்து நீ போலி டாக்டர்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி வந்து இவனுக்கு வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ள போடுவானுங்க. இந்த ட்ரெண்டுங்கிறது தொடர்ச்சியா. நீங்க ஒரு இப்போ இல்லை, நீங்க ஒரு சுத்தியாசன் வந்து போதி அந்த சுத்தியாசன் 7ஆம் ஒரு விஷயம் தெளிவா சொல்லியிருப்பா. அதில் வந்து அது ரொம்ப முக்கியமான கதை. அது எங்கள் அப்பா வந்து பெரிய பெரிய நோயெல்லாம் குணப்படுத்தியிருக்காரு, ஒரு பரம்பரை வைத்தியர். ஆனால் வந்து அவர் வளராரு அப்படிங்கிறது அலோபதி மருத்துவர் நிறைய பேர் இதுங்கிறதால கம்ப்ளைண்ட் பண்ணி அவர் ஜெயிலில் வச்சுட்டாங்க அப்படின்னு. இந்த கதைங்கிறது ஜஸ்ட் சினிமாவில் வந்து ஒரு பெரிய படத்தில் வந்து ஒரு கதை கிடையாது. இது நிறைய நம்ம தமிழகத்தில் கூடிய நிறைய மாவட்டங்களில் பாரம்பரியமாக இருக்கக்கூடிய வைத்தியர்கள்லேருந்து இவங்க எல்லாருக்குமே நடந்த ஒரு விஷயம் தான். ஆனால் இதை நம்ம யாருமே வந்து பெருசாக கண்டுக்கிட்டு. இப்போ நீங்கள் சொல்லும்போது என் மண்டக்குள்ள ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கேன், அந்த மூலிகை பெட்ரோலை எதையும் நான் லிங்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ மூலிகை பெட்ரோல் வேறு மேடம், மூலிகை பெட்ரோல் கூட அது வந்து எந்த மாதிரி தயாரிக்கலாம், என்ன மாதிரி இது இல்லை. கடைசியில் அவரை அந்த ராமர் பிள்ளையா அவரை வந்து இருக்கிற இடமே தெரியாம மழை உளைச்சலாக்கி ஓரமாக உட்கார வச்சுட்டாங்க. அது அதாவது என்ன ஏதுன்னு ஒரு ட்ரை கொடுக்கலாம் அப்படின்ற ரெடியாகவே இல்லை. தண்ணியில், உப்பு தண்ணியில், கடல் தண்ணியிலலாம் வண்டி ஓட்டுறவங்க எல்லாமே இருக்கிறாங்க. நம்ம டே டு லைஃப்ல நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருப்போம், நிறைய கண்டுபிடிக்கிறாங்க. தண்ணீரில் வாகனம் ஓட்டிய இளைஞர், அப்படினா ஆனா எதுமே வந்து அது வெளிய கொண்டு வர மாட்டீங்கறாங்கல. மூலிகை பெட்ரோல் கூட வந்து தனியா வச்சிரோமே. பட் ஆனா இந்த மாதிரியான மெடிசன் இருக்குல இதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஃபாலோ எப்போ ஒரு பெரிய ஃபாலோ அப்போ இது நம்ம செய்யணும் அப்படிங்கற எந்த ஒரு விஷயமே இல்ல. அதுக்கு காரணம் இந்த பெரிய இண்டஸ்ட்ரி. கொல்லிமலையை பத்தி இவனுங்க வந்து பரப்பன வதந்தி கொல்லிமலை பிசாசு கொல்லிமலை பேய் கொல்லிமலை வசியம்னு சொல்லிட்டு இவனுங்க பரப்பன எல்லா விஷயத்துக்குமான பின்னணியே கொல்லிமலை இருக்கக்கூடிய மூலிகைகள் கொல்லிமலை இருக்கக்கூடிய அந்த மெடிசன் விஷயம் வெளில வந்துடக்கூடாது அப்படிங்கிறதால தான். இதை நீ எப்படி சொல்லன்னு கேட்கலாம். ஒன்றுமே கிடையாது. நாங்கள் வந்து அங்கே வந்து ஒரு வாரத்துக்கு மேலே அங்கே இருந்தோம். காடு மலைன்னு சொல்லிட்டு எல்லா இடத்தையும் சேர்ந்தோம். அந்த மூலிகைகள் சம்பந்தமான எல்லா விஷயமும் ஓரளவுக்கு அதை பற்றி நல்லா தெரிஞ்சவங்களை வந்து விசாரித்தோம். அவங்க கிட்ட பேசணும். ஸோ நிரந்தர தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த மருத்துவத்துக்கு இருக்குது அப்படிங்கிறதே இந்த அலோபதி உலகுக்கு ஒரு ஆபத்து. ஏன்னா இவங்களுக்கு நாள்பட்ட நோய்களை எவ்வளோக்கு எவ்வளோ ஜாஸ்தி பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ இவங்களுக்கு வியாபாரம் பெருகுது. ஓகேவா? பெருகிறதால இவங்களுக்கான வியாபாரம் இருக்குது. ஒன்றுமே இல்லை. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு அலோபதி டாக்டர்கிட்ட போறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜோரம்னா டோலோ 650 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாத்திரை கொடுப்பார். டோலோ 650 ஒரு மாத்திரை கொடுத்துருப்பார். இது கொஞ்சம் முன்னாடி நீங்கள் போனீங்கன்னா பாராசிட்டமால்னு ஒரு மாத்திரை கொடுப்பார். இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா குரோசின்னு கொடுப்பார். ஓகேவா? அது எப்படி இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்கு. அதாவது இந்த டேப்லெட் மட்டும் எப்படி சீசனுக்கு சீசன் மாத்திட்டே இருக்காங்க. இப்போ இந்த டோலோ 650ங்கிறது கோவிடுக்கு அப்புறம் வந்து ஜாஸ்தியா வந்து இங்கிலீஷ் டாக்டர்ஸ் பிரிஸ்கிரைப் பண்ற ஒரு விஷயமா இருக்கு. அதை வந்து அது சம்பந்தமான ஒரு விஷயம் வெளியே வந்தது 2021 வந்து அந்த டோலோ 650 மாத்திரை உற்பத்தி பண்ற மைக்ரோ லேப்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து பெங்களூர்ல இருக்கு. அவங்களுடைய இன்கம் டேக்ஸ் வந்து எதிர்த்து அங்க வந்து அவங்க வந்து ஆய்வுக்கு வந்தப்போ அதை வந்து ஸ்கூட்டனி பண்ணப்போ ஒரு 1000 கோடி ரூபா வந்து இவங்க மைக்ரோ லேப்ஸ் நிறுவனம் வந்து இங்கிலீஷ் டாக்டர்ஸுக்கு வந்து லஞ்சமா கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து வெளிப்படுத்து. எதுக்கு லஞ்சமா கொடுத்துருக்குறானுங்க? நாங்கள் உற்பத்தி செய்யும் மருந்தை நீங்கள் உங்கள் நோயாளிகளுக்கு பிரிஸ்கிரைப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக 1000 கோடி ரூபாய் லஞ்சம் டாக்டர்ஸ்க்கு 1000 கோடி ரூபா லஞ்சம் கொடுத்துருக்கானுங்க. ஸோ கொடுத்ததுலேருந்து என்ன ஆகுது? எங்கே பார்த்தாலும் வந்து டோலோ 650 தான். இப்போ யாரு கேட்டாலும் டோலோ 650 தான் வந்து டாக்டர் தான் வந்து பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. போட்டோன்னா உடம்புலாம் சரியா எடுத்துப்பா, வேர்த்து கொட்டுதுப்பா, எல்லாமே சரி எடுப்பாங்க. வேர்த்து கொடுனா ஒரு நல்ல ஒரு 3 கருமிளகு இருக்குல்ல எடுத்து நல்லா நீங்க வந்து வாயிலே நல்லா அரைச்சி சுடு தண்ணி குடிச்சா கூட தான் வேர்வைங்கிறது வரும். ஸோ அதனால ஒன்றும் பிரச்சனை. ஆவி பிடிச்சா கூட வேர்வை வந்துடும். ஆவி பிடிச்சாலும் வேர்வை. ஸோ இவ்வளோ விஷயம் இருக்கு அப்படிங்கிற போது இது ஏன் நடக்குது? அப்போ இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய வணிகம் இருக்கு. இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய வியாபாரம் இருக்கு. குறிப்பா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியா ரன் ஆயிட்டு இருக்கு. இந்த ஜெயிண்ட் இண்டஸ்ட்ரிக்கு முன்னாடி நம்மளுடைய மூலிகை மருத்துவம் நம்மளுடைய மருத்துவம் வந்து பழசு அப்படின்னு பார்க்க. சென்னை வந்து மெடிக்கல் டூரிசம் சொல்றாங்கல்ல வினோத், அந்த அலோபதி மெடிசனால தானே நம்மளுக்கு இப்படி ஒரு பேர் கிடைச்சிருக்கு. இவனுங்க மெடிக்கல் டூரிசம் விடுங்க, இது ஒரு புண்ணாக்கு மெடிசன், ஒண்ணுமே கிடையாது. ஜாஸ்தியான மருத்துவமனைகள் குறிப்பா அலோபதி மருத்துவமனைகள் ஏகப்பட்டது இங்க இருக்கு அப்படிங்கறது ஒரு காரணத்துக்காக தான். இது பெரிய ஒண்ணுமே இல்ல. மெடிக்கல் டூரிசம் அப்படிங்கிறாங்க. கொரோனா சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா நிறைய டாக்டர்ஸ், நான் வந்து சித்தா டாக்டர்ஸ் வந்து அந்த இன்டர்வியூ எடுக்க போயிருந்தேன். அப்போ அவங்களே சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, அலோபதி டாக்டர்ஸே நிறைய பேர் ரகசியமா வந்து எங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. இந்த கொரோனா சமயத்தில் நாங்கள் கொடுக்குற அந்த கபசுர குடிநீர், அந்த நிலவேம்பு கஷாயம், அது போக இன்னும் நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒன்றுமே இல்லை. நம்ம மெடிசின்ஸ் அந்த மூச்சு விட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்களா அந்த கொரோனா சமயத்தில், அவங்களை வந்து அலோபதி மெடிசன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு இன்ஜெக்ஷன் போடுறது, அவங்களுக்கு அந்த லங்ஸில் அந்த சுவாசம் பண்ணுறதுக்கு ஆக்சிஜன் வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் சித்தால பார்த்திங்க அப்படின்னா வெறும் இந்த கபசுர குடிநீர் ஒரு மூலிகைகள்லாம் போட்டு ஒரு இதை வந்து ஆவி பிடிக்க வைக்கிறாங்க. நல்லா டீப்பாக இன்ஹேல் பண்ணி எக்ஸேல் பண்ணும்போது அது லங்ஸுக்கு வந்து நல்ல ஒரு விரிவடைய வைக்கிறது. சாப்பாடு இது மூலியமாவே கியூர் பண்ணாங்க. நிறைய அலோபதி டாக்டர்ஸே வந்து எங்ககிட்ட ரகசியமா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டாங்கம்மா. ஃபேமஸான டாக்டர்ஸ் இதில் அடக்கும், நான் வெளியில பேர் சொல்ல முடியாதுன்னு சொல்லி இப்படி சொல்லியே சொன்னாங்க. ஆனால் இதை அவங்க எவ்வளோ ஜென்ட், இப்போ சித்தா டாக்டர்ஸோ ஆயுர்வேத டாக்டர்ஸோ இதை நினைச்சா வெளியே சொல்ல முடியுமா? ஆமாம், இவங்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க என்கிட்ட, இவ்வளோ ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம்னா அவங்க யாருமே வந்து வெளியே சொன்னது கிடையாது. ஆனால் இந்த அலோபதி டாக்டர்ஸ்ட்ட போய் கேட்டிங்கன்னா அதெல்லாம் க்யூர் ஆகாதுங்க. நீங்கள் என்ன நீங்கள் அங்கே போகிறீங்க? ஆமாம், நீ அதெல்லாம் க்யூர் ஆகாது. ஐயோ அதெல்லாம் ரொம்ப ஸ்லோப், இது ப்ளஸ் மெட்டல்ஸ்லாம் இருக்குது, அது வந்து ரொம்ப கேன்சரே குணப்படுத்துகிறாங்கங்க. ஆமாம், ரொம்ப சித்தால கேன்சரவே குணப்படுத்துகிறாங்க மேடம். அதாவது நாங்கள் அங்கே போகும்போது நாங்கள் ஒரு மூலிகையை பார்த்தோம். அந்த மூலிகையுடைய பேர் வந்து கருட கொடி அப்படின்ட்டு. அது நல்லா நம்ம 5 விரலை வந்து நீட்னா எவ்வளோ சைஸ் இருக்கும் அந்த மாதிரியான ஒரு மூலிகை அது கருட கொடி. இந்த கருட கொடி அப்படிங்கிற மூலிகையை வந்து பதப்படுத்தி இதை வந்து உப்பா மாற்றி இதை வந்து புற்றுநோய்களுக்கு வந்து மருந்தா கொடுக்குறாங்க. அது வந்து கியூர் ஆகுது, கியூர் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு சான்றோட நான் பார்த்தேன். போட்டோஸோட அந்த பேஷண்ட்ஸ் நேமோட அந்த அவங்களோட டேட் அந்த ஹிஸ்டரியோட நான் வந்து பார்த்தேன். ஸோ கேன்சர் வந்து குணமாகுது. இதெல்லாம் வெளிய உலகத்துக்கு தெரிஞ்சா எத்தனை கேன்சர் பேஷண்ட்டுக்கு நல்லதா இருக்கும்ல. எவ்வளவு பேர் சாகாம இருப்பாங்கல்ல. தெரிய கூடாதுல. ஏன் தெரியுமா? வருஷத்துக்கு கேன்சரால மட்டும் 2 கோடி பேர் சாகுறாங்க. ஓகேவா? வருஷத்துக்கு 2 கோடி பேர். குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் வருஷத்துக்கு 2 கோடி பேர் உலகத்துல, ஒட்டுமொத்த உலகத்துல கேன்சருக்காக சாகுறாங்க. இந்தியா இஸ் தி ஃபாஸ்டஸ்ட் growing எக்கானமிங்கறாங்க. இந்தியா இட்ஸ் ஆல்சோ தி ஃபாஸ்டஸ்ட் கேன்சர், அதாவது கேன்சருக்கான கேன்சர் வந்து இந்த நோய் வருவதற்கான ஜாஸ்தியா வந்து வர்றதுக்கான இதுலயும் க்ரோயிங்லயும் இந்தியா தான் இருக்கு. டயபெட்டிஸ்ல ஆல்மோஸ்ட் நம்ம வந்து சைனாவை சர்பாஸ் பண்ணிட்டோம். இவ்வளவு பாதிப்புகள் எதுக்கு? இவ்வளவு பாதிப்புகள் நிரந்தரமான ஒரு தீர்வான மருத்துவத்தை நோக்கி நம்ம நகராம இருந்ததுதான். நமக்கான தீர்வு நம்ம கிட்டே இருக்கு. அப்படிங்கிற போது கூட இவனுக்கு இன்னொரு விஷயம் சொல்லணும். இவனுக்கு ஒன்று சொல்லுவானுங்க, அதெல்லாம் நம்ம வந்து அட்வான்ஸ் சயின்ஸ், நம்ம வந்து யூவி ரேஸ் எங்கெங்கயோ போயிட்டு இருக்கோம், நீ என்னடா மூலிகை கீலிகன்னு சொல்ற. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இவனுங்க தலைவலிக்குன்னு ஒரு மாத்திரை கண்டுபிடிச்சாங்க, தலைவலி நீக்கிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியேஷன் எல்லாம் கொடுத்தானுங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 10 வருஷம் முன்னாடி 2010 2014 முன்னாடின்னு வச்சுக்கோங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி தலைவலிக்கு மாத்திரை கண்டுபிடிச்சி ஐடியேஷன் கொடுத்த நீங்க எங்க, ஓகேவா? 500-600 வருஷத்துக்கு முன்னாடி தலையில வரக்கூடிய கேன்சருக்கு மருந்து எழுதி வச்ச சித்தர்கள் எங்க? அப்ப யார் அட்வான்ஸ் சயின்ஸ்? அதுவும் சாரடை நம்ம போட கூடாது, பேன் பண்ணிருக்காங்க. கிட்னி ப்ராப்ளம் வந்துரும். ஆமா, ஆஸ்பிரின் ஏதோ ஒரு கெமிக்கல் கிட்னி ப்ராப்ளம் வந்துரும், கிட்னி ப்ராப்ளம் வரும் அப்படிங்கறாங்க. சோ தலைவலிக்கு மருந்து கண்டுபிடிச்சு அதை வந்து இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பிரபலப்படுத்தின உங்க மெடிசன் வந்து நவீன மெடிசனா, இல்ல தலையில வரக்கூடிய கேன்சருக்கு வந்து மருந்து எழுதி வச்சுட்டு இந்த இலையை நீங்க யூஸ் பண்ணுங்கன்னு வந்து குறிப்பெடுத்து வச்சுட்டு போன சித்தர்கள் அவங்க அவங்க பிரிஸ்கிரைப் பண்ண மெடிசன் வந்து அட்வான்ஸ் மெடிசனா? கண்டிப்பா இதுதான் மிகப்பெரிய விலையான. இதை நம்ம யாருமே பெருசா உணர்றது கிடையாது. அதுல சித்தா மெடிசன்ஸ் எடுக்கிறவங்கள ஒரு மாதிரி வேற்று கிரகவாசி மாதிரி, நான் சொல்றது வெறும் சித்தா இல்ல, சித்தா ஆயுர்வேதா எல்லாமே தான். ஆமா, அதாவது ஒரு வேற்று கிரகவாசி மாதிரி பார்ப்பாங்க. என்னன்னா சித்தால வந்து இது அலோபதியில வந்துட்டு உடனே உங்களுக்கு சொல்யூஷன் கிடைச்சிடும். ஆனா சித்தால வந்துட்டு பாத்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் பர்மனன்ட் சொல்யூஷன் உங்களுக்கு. அதுதான். அது ஏன் இவங்க யாரு கேட்டா வந்து நின்னுடா இப்ப நம்ம கமெண்ட்ஸ் பேசும்போது நிறைய பேர் இந்த 2K கிட்ஸ் எல்லாம் போடுவானுங்க, நீங்க எல்லாம் பூமர் ஆன்டி பூமர் ஆன்டிஸ் மாதிரி பேசுறீங்க அப்படின்னு. ஆமா, பூமர் பூமர் ஆன்டிமே நாங்க அது கொரோனா டைம்லயே பார்த்தாச்சு. பூமர் பூமர் இல்லையா பூமர் பூமர் ஆன்டி நாங்க பேசுறோம், நாங்க பூமராவே இருந்துக்கிறோம். இப்போ எனக்கு என்ன அப்படின்னா, அந்த கொல்லிமலை பத்தி இப்ப நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்றோம்னு வெச்சுக்கோங்களேன், நாளைக்கே எல்லாம் அங்க ஓடி போயிட்டா அந்த மலையை ஒண்ணு இல்லாம பண்ணிடுவாங்க. மலையை ஒண்ணு இல்ல மேடம், அந்த மலையோட மகத்துவங்கிறது வேற மேடம். அதை பத்தி நம்ம வந்து விரிவா பேசிக்கிறோம். அந்த மலை இவனுங்க இல்லை, இவங்க அப்பா இவங்க தாத்தா நினைச்சாலும் அந்த மலையை வந்து ஒன்றும் பண்ண முடியாது. நமக்கு என்ன ஒரே ஒரு விஷயம்னா, அங்கே இருக்கக்கூடிய மூலிகைகள் அதை வந்து தேவைப்படக்கூடியவங்களுக்கு வந்து பயன்படுத்தணும். அதை பயன்படுத்துறதுக்கு எந்த ஒரு அரசியலும் இல்லாம அதை பயன்படுத்த வைக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் தான், வேற எதுவுமே கிடையாது. அரசியல் இல்லாமல் மருத்துவம் இல்லை. அதுக்காக தெரியாத சட்டம், அதுக்காக நம்ம பேசுறோம். நம்ம பேசினா உரைக்கும் அப்படிங்கிறதுக்காக, நம்ம பேசினா நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க, நம்ம போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேரும் அப்படிங்கறதால நம்ம பேசுறோம். தயவு செய்து மெடிக்கல் டூரிஸ்டோட ஹப்பா வந்து சென்னை இருக்கக்கூடாது. மெடிக்கல் டூரிஸ்டோட ஹப்பா கொல்லிமலை இருக்கணும். மெடிக்கல் டூரிஸ்டோடைய ஹப்பா வந்து ஏன் கேரளால ஆயுர்வேதத்தை வந்து அவ்வளோ அழகா கொண்டு போறாங்கல்ல, ஓகேவா? ஏன் வந்து தமிழ்நாட்டுல, ஆமா, ஏன் இவ்வளோ வாய்க்கிலேயே பேசுறாங்க அரசியல்வாதிகள்? இந்த அரசியல்வாதிகள்லாம் நீங்க நல்லா பாருங்க, இது வந்து எந்த அரசியல் நான் பேரை சொல்லல, திடீர்னு பாருங்க ஒரு மாசம் காணாம போயிடுவாங்க, இல்லை ஒரு வாரம் காணாம போயிடுவாங்க. அவங்க போயிட்டு காணாம போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்க நெத்தியில வந்து கருப்பா இருக்கும், ஓகேவா? நான் நோட் பண்ணியிருக்கேன், இதுல கருப்பா இருக்கும். என்னப்பா தலைவர் காணோம் இங்க, என்ன என்னன்னு கேட்டா, தலைவர் வந்து இந்த இதுக்கு ஆயுர்வேத சித்தத்துக்காக கேரளா போயிருக்காரு. கேரளா போய் எனக்கு தெரிஞ்ச ஒரு 3-4 பெரிய பெரிய தலைவர்கள், நான் சொல்றது வந்து கவுன்சிலர் எம்எல்ஏ கிடையாது, எல்லாமே பெரிய பெரிய தலைவர்கள். அவங்க எல்லாத்துக்குமே வந்து அந்த பஞ்சகர்மா அப்படிங்கிற அந்த ஒரு ஆயுர்வேதத்துல ஒரு பஞ்சகர்மான்னு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு. அதை எடுக்காத அரசியல்வாதிகள் கிடையாது. அவங்க எல்லாருமே போய் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா வந்து நம்மால் வந்து இங்க போய் அலோபதியில உட்காந்து போய் பிரிஸ்கிரிப்ஷனுக்கு, அதுவும் வந்து அலோபதியில பிரிஸ்கிரைப் பண்றது டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்றது வேற, இந்த மெடிக்கல் காரன் பிரிஸ்கிரைப், அவனே டாக்டர் தான். இங்க என்னம்மா ஐயா தலைவலிக்குதியா, அவனே கலர் கலரா கொடுப்பான், ஒரு 10 மாத்திரை கொடுப்பான், கலர் கலரா இது போடுமா சரியாயிடும் அப்படின்வான். இதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு பாரதூரமான ஒரு அவேர்னஸ் வரணும். சித்தா மெடிசன்ஸ் பத்தியும் சித்த மருத்துவம் தான் ஒய்யுனானி இந்த மாதிரியான விஷயங்கள் மெடிசன்ஸ் பத்தி மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் வந்துச்சுனாலுமே போதும். ஓரளவுக்கு வந்திருக்கு மேடம். நம்ம வந்து எல்லாரையும் குறை சொல்லிடவும் முடியாது. ஓரளவுக்கு வந்திருக்கு, கொரோனாக்கு அப்புறம்னு எடுத்துக்கலாம். ஆமா, ஓரளவுக்கு வந்திருக்கு. ஆனா அதை பெருசா வந்து கொண்டு சேர்க்கக்கூடிய ஆளுங்க இல்லை. குறிப்பா இந்த பயங்கரமான நாங்க அறிவியல் பேசுறோம் மிஸ்டர் சயின்ஸ்ன்னு சொல்லி சுத்திட்டு இருக்காங்கல்ல சில பேர், அவங்க வந்து நம்மளுடைய இந்த ஏன்ஷியன்ட் சயின்ஸை வந்து டாமினேட் பண்ணது ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. சொல்றதை விட கேவலப்படுத்துறாங்கன்னு சொல்லலாம். அதுதான் கேவலப்படுத்துறாங்க. என்னமோ சித்தர்கள்லாம் வந்துட்டு பாத்தீங்க என்ன இதுல ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, சித்தர்கள்லாம் வந்துட்டு கடவுளோட ஆன்மீகத்தோட வந்து மிங்கிள் பண்ணனது அப்படின்றனால ஒரு குறிப்பிட்ட இந்து மதம் சார்ந்த ஒரு ரிலீஜியஸ் இது கடவுள் சம்பந்தப்பட்டது இது மூட நம்பிக்கை பகுத்தறிவாதிகள் ஆயிட்டாங்க இல்லையா எல்லாருமே. ஸோ அப்படி கொண்டு போயிட்டதுனால இது மறைக்கப்பட்டது, இதுவும் ஒரு காரணம். இது அடுத்த ஒரு சாபக்கேடு. அவங்க ஒன்றும் இல்லை, உங்களுக்கு வந்து வெள்ளை கோட்டு போட்டுக்கிட்டு ஸ்டெதஸ்கோப்லாம் போட்டுக்கிட்டு நல்லா வந்து மேக்கப்லாம் போட்டுக்கிட்டு ஊசிலாம் போகிற டாக்டர் அவங்க தான் உங்களுக்கு டாக்டராக தெரிவாங்க. ஏன் ஒரு காவி துணியும் ருத்ராட்ச கொட்டையும் போட்டிருக்கவனே நீ வந்து மதிக்க மாட்டியா டாக்டரா? மதிக்கலைன்னா மதிக்காத, உனக்கு வந்து நிரந்தரமான ஒரு சொல்யூஷன் உனக்கு வேணும் மேடம். ஆள் பால் பாதி ஆடை பாதிங்கிறது மேடம். அவங்க என்ன விஷயம் சொல்றாங்கிறத நீ வந்து உள்ளே வாங்கணும்ல. இவனுக்கு வந்து பின்னாடி ஒரு ஏதாவது ஒரு சித்தர் போட்டோ வச்சுட்டு இந்த ஏதாவது பட்டை கிட்ட வச்சுட்டு ருத்ராட்ச கொட்டை இவெல்லாம் நமக்கு வந்து கொடுக்க போறானா அப்படின்ற அந்த ஒரு கேவலமான இது இருக்குல்ல. ட்ரை பண்ணி பாரு ஒரு வாட்டி. ஒன்றும் இல்லை வேணும். இப்போ சமீபம் ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஸ்கின் எல்லாம் ரேஷஸ் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ஒரு மாதிரி அரிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட போனால் நிறைய ப்ரிஸ்கிரிப்ஷனு மாத்திரை பவுட்ரு சோப்பு எல்லாம் சஜஸ்ட் பண்ணாங்க. எங்கள் அம்மா தான் சிம்பிளாக சொன்னாங்க, வீட்டு பக்கத்தில் போ வேலியோரமாக ஏதாவது குப்பைமேனி எல்லாம் விளைஞ்சு கிடக்கும் இதுதான் குப்பைமேனின்னு ஃபோட்டோ எடுத்து அனுப்புனாங்க. அதை எடுத்து மஞ்சளும் கல் உப்பும் சேர்த்து அரைச்சி உடம்புல பூசி குளிர்னாங்க. ஒன்று விட்டு ஒரு நாள் பண்ண 3 days கியூர் ஆயிடுச்சு. இப்போ உங்க அம்மா வந்து உங்க அம்மா வரஸ்பண்ண ஆமா வேற ஒண்ணுமே இல்லை, குப்பை மேனி இலை ரோட்டோரம் விளைஞ்சு கிடந்த குப்பை மேனி இலை அதை எடுத்து போட்டு குளிச்சு இப்போ நல்லா இருக்கு, நிஜமாவே நல்லா இருக்கு. உங்க அம்மா வரஸ்பண்ண மேடம். அப்படிதான் வந்து அலோபதிக் வேர்ல்டு அப்படிதான் மேடம் பார்க்கும். அலோபதிக் வேர்ல்டு வந்து அவங்க தான் சொல்யூஷன் கொடுக்கணும், ஆனால் அவனுங்களும் கொடுக்க மாட்டானுங்க சொல்யூஷன். நாங்களும் கொடுக்க மாட்டோம், நாங்கள் வந்து மாத்திரை மட்டும் கொடுத்துக்கிட்டே போனது. உங்களுக்கே தெரியுமே சமீபத்தில் வயிறு வலியில் நான் ரொம்ப அவசரப்பட்டுக்கிட்டு இருந்தேன். எல்லாம் ஜெலுசூல் குடிங்க, அந்த டேப்லெட் போடுங்க, இந்த டேப்லெட் போடுங்கன்னாங்க. மணத்தக்காளி கீரை வாங்கி சாப்பிடுங்க, எல்லாம் பச்சையாக கூட மென்று சாப்பிடுங்கன்னாங்க. ஆட்டோமேட்டிக்காக கியூர் ஆயிடுச்சு. இந்த மாதிரி வந்து அதிகமான வந்து மெடிசன் வேல்யூ இருக்கக்கூடிய நம்ம விஷயங்களை வந்து சொன்னோம் அப்படின்னா இது வந்து பெருசாக யாரும் வந்து கேட்கறது கிடையாது. அவங்க எல்லாமே அலோபதி மேலே ஒரு பெரிய இன்னொன்று தெரியுமா, இதை கொண்டு போய் சேர்க்குறவங்களும் இதை போய் கொண்டு போய் சேர்க்கறது இல்லை. இப்போ நான் ஒரு பத்திரிகையாளர் தான், நீங்கள் ஒரு பத்திரிகையாளர் தான், இன்னொரு பத்திரிகையாளர் இருக்காரு, நான் எல்லாமே மதிக்கக்கூடிய பத்திரிகையாளர் தான். அவர் வந்து ஒரு பெரிய சேனலில் உட்காந்து ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நடத்தினார். ரவுண்ட் டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஷோ, அது ஒரு கான்செப்ட் ஷோ. சுற்றி எல்லாமே அலோபதிக் டாக்டர்ஸ் தான். அதில் வந்து ஒரு சித்தா டாக்டர் கிடையாது, ஒரு ஆயுர்வேத டாக்டர் கிடையாது, ஒரு யுனானி டாக்டர் கிடையாது, ஒரு யாருமே கிடையாது. எல்லாம் அலோபதி. இந்த மாதிரி சொல்லுங்கள் என்ன பெரிய பிரச்சனையாக இருக்குது, என்ன சொல்லுங்கள், நீங்கள் தீர்வு சொல்லுங்கள், நீங்கள் தீர்வு சொல்லுங்கள், நீங்கள் தீர்வு சொல்லுங்கள். உனக்கு நீ வந்து ஆங்கர் தானே, நீ படிச்சிருக்கல, கோர்ட்டு போட்டு நீ வந்து உன்னை வந்து வளர்த்தது தமிழ் மக்கள் தானே, அந்த தமிழ் மண்ணோட ஒரு டாக்டர் அங்கே உட்கார வைக்கணுங்கிற அறிவு கூட உனக்கு இல்லைன்னா நீ என்ன ஆங்கரு? அதுதான் நான் ஃபேஸ்புக்கில் நான் கடுமையாக எழுதியிருந்தேன். இந்த மாமியார் வர்சஸ் மருமகள் இந்த டாப்பிக்கோடு நிறுத்திக்கோ, உனக்கு அறிவு அவ்வளோதான் அப்படின்னு எழுதியிருந்தேன். ஏன்னா நம்மளுடைய மண்ணோட டாக்டர்ஸை வந்து இவங்க வந்து ஹைலைட் பண்ணுறதே கிடையாது. ஒரு டாக்டர்னா இவங்களுக்கு வந்து எம்பிபிஎஸ் இந்த மாதிரி எம்டி இப்படியே தான் போகணுமே தவிர, ரேடியாலஜி டாக்டர் அந்த இது இப்படியே தான் போகணுமே தவிர, ஏன் ஒரு வெளிநாட்டில் படிச்சுட்டு வந்தால் இன்னும் பெரிய மவுசு, ஏன் ஒரு அக்குபஞ்சர் டாக்டர், ஏன் ஒரு ஆயுர்வேத டாக்டர், ஏன் யுனானி டாக்டர் யாருமே வந்து எடுத்துக்க மாட்டீங்களா? கேட்டா ஸ்லோ மெடிசனா, உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட் தான்ப்பா, உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட், அதான் சீக்கிரமா சைடு எஃபெக்ட்ஸும் வந்துருது, அதுதான் ரொம்ப ஃபாஸ்ட் தான், 10 மாசத்துல பிறக்க வேண்டிய பிள்ளை 8 மாசத்துலயே பிறந்துருது, இப்படிதான் ஆகுது. ஆமா, சோ வந்து நம்ம அதுதான் அதுல வந்து கொல்லிமலை வெள்ளக்காரன் வந்து ஒருவேளை உட்காந்து நம்ம சித்தாவை பத்தி பேசினா ஓரளவு ரீச்சா இருக்குமோ என்னமோ. ஃபாரினர்ஸ் வந்து வெள்ளக்காரன் வந்து ஆட்சி பண்ணதுல நமக்கு ஒரு மிகப்பெரிய சாபக்கேட்டுல ஒரு சாபக்கேடு அலோபதி தான். இது வந்து பேசுறவங்கன்னே அலோபதி இவ்வளோ அகேன்ஸ்டா பேசுறான் அப்படின்னு. அலோபதிக்கு அகேன்ஸ்டா பேசவே இல்லை. இவ்வளவு நாளா சித்தாக்கு அகேன்ஸ்டா ஆயுர்வேதக்கு அகேன்ஸ்டா நீங்க பேசிட்டு இருக்கும்போது நாங்க பொத்திட்டு கேட்டுட்டு இருந்தோம்ல, இப்ப நீங்களும் கேளுங்க. அந்த ஆங்கிலேய மெடிசன் ஆங்கிலேய காலம் வந்ததுல இருந்து அவங்களோட விஷயத்தை எல்லாம் கொண்டு வரும்போது அப்பதான் இந்த அலோபதியும் உள்ள வருது. அலோபதி உள்ள வந்து அதுக்கு முன்னாடி இங்க டாமினேட் பண்ணிட்டு இங்க வந்து மக்களுடைய அப்போ வயசுலாம் என்ன மேடம் எக்ஸ்டென்சி 90 வயசு 100 வயசு 120 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க அலோபதி மெடிசன் இல்லாம. ஆனா இப்போ நம்மளால அலோபதி அட்வான்ஸ் மெடிசனோட நம்மளால எவ்வளவு வயசு வாழ முடியுது ஆரோக்கியமா? 70 வயசு கூட வாழ முடியுது நம்மளால. அந்த நம்மளுடைய தமிழ்நாடு அந்த லைஃப் எவ்வளோ, தமிழ்நாட்டை வாழக்கூடியவங்களோட சராசரி அந்த லைஃப் எவ்வளோன்னு பார்த்தா 70-75 நினைக்கிறேன் இஃப் ஐ ரைட். அதில் வந்து ஹையஸ்ட் யார் இருக்கா தெரியுமா? கேரளா இருக்கு. ஏன் கேரளா இருக்கு போய் கேளுங்க. இந்தியா இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ்லயே இல்லை அலோபதியிலேயே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எல்லாத்தையுமே வந்து குறை சொல்ல முடியாது வேணும். நான் இதுல அலோபதியை வந்துட்டு நான் சப்போர்ட் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு காரணம் பார்த்தீங்க அப்படின்னா, அப்போல்லாம் டெலிவரி பண்ணும்போது ஒரு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 10 பிள்ளை 15 பிள்ளை இருக்கும். குழந்தை பிறக்கும் போதே வந்துட்டு தாய்மார்கள் இறந்து போகிறது அப்படின்ற அந்த டெலிவரிக்கான அந்த அந்த டெத்து ரேஷியோ வந்து இப்போ வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ அது அலோபதி மெடிசன்ஸ் தானே காரணம். இது எல்லாமே அது டாக்டர்ஸ் தானே காரணம். இது எல்லாமே டீப்லி வந்து ஸ்டடிடு. என்னன்னா ஒரு சில அலோபதி டாக்டர்ஸ் எங்களால் இது முடியலைங்க, அவங்களே பிரிஸ்கிரைப் பண்ணிடுறாங்க, நீங்கள் ஒரு நேச்சுரல் மெடிசன் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு நிறைய டாக்டர்ஸ் பிரிஸ்கிரைப் பண்ணுறாங்க அலோபதியிலேயே. அலோபதியில் அவங்களே என்ன சொல்கிறாங்க, இப்போ மஞ்சக்காமாவில் வந்து போகிறாங்கன்னா நீங்கள் ஆந்திராவில் இந்த ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது, மீனை வச்சு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, அதை நீங்கள் ட்ரை பண்ணி அவங்களே சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அலோபதி டாக்டர்ஸ் வந்து சொல்கிறதுங்கிறது ஆரோக்கியமான விஷயம். ஆனால் இன்னொரு அலோபதி டாக்டர்ஸ் வந்து இதை வந்து ஒரு சூடோ சயின்ஸ் அப்படிங்கிறாங்க. சூடோ சயின்ஸ்னா இது வந்து இந்த சயின்ஸ்க்கான வேல்யூவே கிடையாது, இது ஒரு சயின்ஸே கிடையாது, இது வந்து ஒரு சூடோ சயின்ஸ் அப்படின்னு. அதுக்கு இங்கே 4-5 இந்த யூடியூப் சேனல் அறிவியல்லாம் பேசுகிற யூடியூப் சேனல் அவனுங்கெல்லாம் ஒத்துக்குற இது இப்படியே தான் வந்து வளர்ந்துக்கிட்டு போதே தவிர இதுக்கு. ஸோ கொல்லிமலையில் இந்த நம்ம எடுத்துக்கூட சீரியஸில் இது எல்லாத்துக்குமான பதிலும் வந்து நம்ம விரிவாக கொடுத்துருக்குறோம். ஸோ அது பார்த்தா நிச்சயமாக ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். கண்டிப்பாக வேணும். சரி மேடம், இன்னொரு விஷயத்தில் பொறுப்பாக பேசுவோம்.